Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about one முக்கியமான penny stock, அதோட price என்ன, அது எந்த செக்டார் சார்ந்ததுன்னு நீங்க தம்ப்நெயில் பாக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். So, அது future ல எவ்வளவு returns கொடுக்கும், எங்க வாங்குனா பெட்டரா இருக்கும், இப்ப வாங்கலாமா வேணாமா அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து debt free stock. So, வீடியோவை skip பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பென்னி ஸ்டாக்கு என்னென்னு பார்க்கலாம், அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் ஆஸ் ஆன் December 2021 படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36.36% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.74% வச்சுருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60.91% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ், பப்ளிக், தென் கவர்மெண்ட், இவங்க மூணு பேர் தான் இந்த ஸ்டாக்கோட ஸ்டேக்கை வச்சுருக்காங்க. டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் யாருமே வந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் எதுவும் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போய் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி September 2021 படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.26 crores வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸு அவங்க கடைசி 10 வருஷமாக எந்த ஒரு பாரோயிங்ஸும் பண்ணல, நில்லில் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் அசட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11.15 crores 2010 வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கடைசியாக September 2021 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16.13 crores வச்சுருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து டோட்டலாக வந்து டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக்கு நல்லா தெரியுது. அது இல்லாமல் ஃபினான்ஷியலி கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம் இயர் ஆன் இயர் பேசிஸில். இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்த்திங்கன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட மார்ச் 2020 கம்பேர் பண்ணும்போது 76 லட்சமாக இருந்தது, இப்போ 1.8 crores ஆக்கியிருக்காங்க சேல்ஸு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 7 லட்சமாக இருந்தது, 53 லட்சமாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6 லட்சமாக இருந்தது, இப்போ 39 லட்சமாக இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டோ, சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ப்ராஃபிட்டபிள் இதில் தான், க்ரோத்தில் தான், ஃபேஸில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் யூகிட்டி பார்த்தோன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 1%, 3 இயர்ஸில் 1% இருக்குது, லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா 3%ல இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 18%, 3 இயர்ஸில் 62%, அண்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா 223% இருக்குது. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாகவும் இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணது, லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் ஃபேஸில் தான் இருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா அவங்க க்ரோத் ஃபேஸில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த கம்பெனி என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கம்பெனியோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாலிடெக்ஸ் இந்தியா லிமிடெட், அதாவது பாலிடெக்ஸ் பாலிடெக்ஸ் இந்தியா லிமிடெடு. இது வந்து ஒரு என்பிஎஃப்சி செக்டார் சார்ந்த கம்பெனி, அதாவது என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் செக்டார் சார்ந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 8.28 crores, அதாவது இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குது பார்த்திங்கன்னா 6.13 ரூபா, 52-week low பார்த்திங்கன்னா 1.06 ரூபா, ஐ பார்த்திங்கன்னா 8.85 ரூபா, ஸ்டாக்கோட பிஇ பார்த்திங்கன்னா 82.8, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 11.70 ரூபா, டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல, ஆர்ஓசி 3.43%, ஆர்ஓஇ 2.53%, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டெப்டே இல்லாத கம்பெனி. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 7 பைசா, பிஜி பார்த்திங்கன்னா 3.12, இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்திங்கன்னா 23.9, லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 223% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 223% கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது, இது ஒரு செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டெப்டே இல்லாத கம்பெனி, அதாவது ஜீரோ டெப்ட். ஒரு மைக்ரோ கேப் கம்பெனிக்கு டெப்ட் இல்லாதது பெரிய விஷயம், ஏன்னா அவங்க மைக்ரோ கேப் கம்பெனியாக இருக்கிறதுனால அவங்களோட க்ரோத்துக்காக வந்து கடன் வாங்குறது இயல்பு. அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி எதுவுமே கடன் வாங்காமல் அவங்களோட க்ரோத்தை காமிச்சிட்ருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் சொல்லுவேன். அதே இல்லாமல் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் இருக்குது, இன்னும் இவங்க எதுவும் ஸ்ப்ளிட் எதுவும் அறிவிக்கலை. இதெல்லாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ இந்த கம்பெனியை நம்ம எங்கே வாங்கினா பெட்டராக இருக்கும்னு சார்ட் வியூவில் போய் பார்க்கலாம். சார்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் 200 மூவிங் ஆவரேஜ்
கீழே வரைக்கும் வந்துட்டு இப்போ அப்வர்ட் ட்ரெண்டுக்கு மேலே வந்தது. அதாவது 50-day மூவிங் ஆவரேஜாக மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது 6 ரூபா தான் 50 மூவிங் ஆவரேஜ், 50 days மூவிங் ஆவரேஜ், அதை தாண்டி மேலே போயிட்டுருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது இப்போ வரைக்கும் ட்ரெண்டுக்கு இது 52-week ஹையான 8.85 ரூபா தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ப்ரைஸ் வந்து 6 ரூபான்றது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா பென்னி ஸ்டாக்கு, ஸோ நல்ல ப்ரைஸாக இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் 6 ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னா 9 ரூபா வரைக்கும் இனிஷியலாக ஃபஸ்ட் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாங்குறவங்க இந்த ரேஞ்சில் வாங்க, வாங்காதவங்க உங்கள் மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணிவிட்டு இதோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி பாருங்கள். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட மினிமம் மேக்ஸிமம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் 1000 to 2000 தான். அதாவது இதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுற மணியை தான் வந்து பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும். ஏன்னா பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொன்ன வேல்யூ 1000 மேக்ஸிமம் 2000 இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இதே மாதிரி 223% இல்லை 250% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்.